விநாயகன் ஆறு அஞ்சலி மாவு அரைக்கும் வரையறு நிறுவனம் பங்கு ஒன்று ரூபாய் பத்து வீதம் ரூபாய் நான்கு லட்சம் அங்கீகரிக்கப்பட்ட முதல் இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் தப்பாக இருக்குது அவங்களுடைய அதாவது அஞ்சலி மாவு அரைக்கும் வரையறு நிறுவனத்தினுடைய ஒரு பங்கு விலை ரூபாய் பத்து அங்கீகரிக்கப்பட்ட முதல் வந்து நான்கு லட்சம் அதில் வெளியிட்டது முப்பதாயிரம் பங்குகள் முப்பதாயிரம் பங்குகள் இப்போ இந்த நாலு லட்சம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட முதல் இது வந்து இருப்பு நிலை குறிப்பில் தான் எழுதணும் ஆனால் நம்மளுக்கு இங்கே குறிப்பிட்டு பதிவுக்கு தேவையில்லை முப்பதாயிரம் பங்குகளை வெளியிடுறாங்க ஒரு பங்குனுடைய விலை பத்து ரூபாய் விண்ணப்பத்துடன் ரூபாய் இரண்டு ஒதுக்கீட்டில் ஐந்து முதலாவது அழைப்பில் மூன்று அப்படின்னு வாங்குறாங்க அதாவது விண்ணப்பத்தில் ரெண்டு ஒதுக்கீட்டில் அஞ்சு முதலாவது அழைப்பில் மூணு அனைத்து பங்குகளும் ஒப்பப்பட்டன இங்கே வந்து கரெக்டாக அதாவது முப்பதாயிரம் பங்கு வெளியிட்டிருக்கோம் முப்பதாயிரம் ஒப்பப்பட்டன அனைத்து தொகைகளும் பெறப்பட்டன ஆனால் ஒதுக்கீட்டில் ஐநூறு பங்குள்ள ஒரு ஒரு பங்குதாரர் முழுவதுமான தனது தொகையினை செலுத்திவிட்டார் குறிப்பேட்டு பதிவினை தரவும் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு விஷயம் ஒதுக்கீட்டில் ஐநூறு பங்கு வைத்திருக்க ஒரு நபர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா முழு தொகையும் செலுத்திட்டார் அதாவது ஒதுக்கீட்டுக்கு ரூபா செலுத்தினா போதும் அவர் என்ன பண்ணிட்டார்னா முதலாவது அழைப்பு அதுக்கப்புறம் கெட்ட வேண்டிய மூன்று ரூபாவும் சேர்த்து கட்டிட்டார் அதாவது எட்டு ரூபாவை கட்டிட்டார் ஐநூறு அப்போ இங்கே என்ன வித்தியாசம் அந்த அந்த சின்ன ஒரு வித்தியாசம் மட்டும்தான் அழைப்பின் போது ஒதுக்கீட்டில் சரி கட்டி ஒதுக்கீட்டில் இந்த பணத்தை வாங்கி அழைப்பில் சரி கட்டிடணும் அது மட்டும்தான் இங்கே வித்தியாசம் இப்போ பாருங்கள் இதில் அழைப்பு முன்பணம் அப்படின்னு சொல்கிறோம் முன்னாலே வாங்கினாலும் அழைப்பு முன்பணம் அதாவது நம்ம கேட்ட பணத்தை விட அதிகமாக ஒரு பங்குதாரர் கெட்டோம்னா அது வந்து அழைப்பு முன்பணம் அப்படின்னு பேர் நம்ம தெரியும் ஒரு பக்கம் வங்கி இன்னொரு பக்கம் நேர்மை பங்கு முதல் இதில் மூணு இருக்குது நேர்மை பங்கு விண்ணப்பம் இருக்குது நேர்மை பங்கு ஒதுக்கீடு நேர்மை பங்கு முதல் அழைப்புன்னு மூணு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் என்ட்ரி வந்து வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு அதுக்கப்புறம் அந்த தொகையை வந்து அப்படியே பங்கு முதலுக்கு மாற்றிடணும் ஏன்னா இங்கே மிக ஒப்பம் கிடையாது அதாவது முப்பதாயிரம் பங்கு வெளியிட்டிருக்காங்க முப்பதாயிரம் பங்கும் ஒப்பி எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி வந்து வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு மொத்தம் முப்பதாயிரம் பங்கு முப்பதாயிரம் பங்கு தொகை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் விண்ணப்பத்துடன் ரூபாய் இரண்டு அப்படின்னு பார்த்தோம் இரண்டு அறுபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் இன்ட்ரெண்டு அறுபதாயிரூவா அந்த தொகையை நம்ம இதில் எழுதிடலாம் வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு விண்ணப்பத் தொகை பெற்றது வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு முப்பதாயிரம் இன்டூ முப்பது ஆயிரம் இன்டூ இரண்டு ரூபாய் அறுபதாயிரம் பற்றிலே எழுதியிடலாம் அறுபதாயிரம் வரவுலே எழுதியலாம் தொகை பெற்றது இனி அடுத்தது வந்துட்டு நம்ம அதை பங்கு முதலுக்கு மாற்றிடலாம் இங்கே எந்த வித்தியாசமும் கிடையாது நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு அதே முப்பதாயிரம் விண்ணப்ப பணம் ரெண்டு அறுபதாயிரம் அப்போது நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு அறுபதாயிரம் அதாவது முப்பதாயிரம் பங்குக்கு இரண்டு ரூபாய் வீதம் அதாவது முப்பதாயிரம் பங்குகள் இரண்டு ரூபாய் வீதம் அறுபதாயிரம் ரூபா விண்ணப்ப பணத்தை முதல் கணக்கிற்கு மாற்றியது அடுத்து வந்துட்டு ஒதுக்கீடு ஒதுக்கீடில் கவனிக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு ஒதுக்கீடு பணம் பெற வேண்டியது நம்ம கேட்கணும் பங்குதாரர்கள்ட்ட அதாவது விண்ணப்பதாரர்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய பங்குகள் ஒதுக்கியாச்சு நீங்கள் ஒதுக்கீட்டு பணம் கெட்டுங்கன்னு கேட்கணும் அதாவது நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு அதாவது முப்பதாயிரம் பங்குகள் இன்ட்டு ஒதுக்கீட்டு பணம் ஒதுக்கீட்டு பணம் வந்து ஐந்து ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல ஸோ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த நாலு ஜீரோ போட்டுணும் மூணு அஞ்சு பதினஞ்சு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபா கேட்கணும் ஒரு லட்ச ரூபா கேட்கணும் அதுக்கு என்னன்றி நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு இங்கே இருக்கு நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு ஒதுக்கீடு பணம் பெற வேண்டியது அதாவது முப்பதாயிரம் பங்குக்கு ஒரு பங்குக்கு ஐந்து ரூபாய் விதம் ஒதுக்கீடு பணம் ஐந்து ரூபாய் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெற வேண்டியது எழுதியாச்சு பெற வேண்டியது இனி பெறணும் இனி பெற வேண்டியது ஒரு ஐம்பதாயிரம் இனி பெறலாம் வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு அதாவது இந்த முப்பதாயிரம் பங்குக்கு ரூபா வச்சு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பெறணும் பெற வேண்டியது அதுதான் கொடுப்பாங்க பொதுமக்களும் அந்த பங்கு தான் விண்ணப்பம் அனுப்பினவங்களும் அந்த ஒதுக்கீட்டு பணத்தை அனுப்புவாங்க வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு அது இல்லாமல் இந்த வங்கியில் எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு பங்கு வச்சிருக்க ஒருத்தர் வந்துட்டு இந்த ஒதுக்கீட்டு பணம் இல்லாமல் முதலழைப்பு பணத்தை சேர்த்தி கெட்டார் முழுவதுமாக செலுத்திட்டார் அப்போ அதாவது முதல் முதலளிப்பு சேர்த்தி கட்டிட்டார் அதாவது ரூபாவும் சேர்த்தி கட்டார் முதலழைப்பு அப்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாவும் சேர்த்தி கட்டார் அப்போது என்ட்ரி வந்து வங்கி கணக்கு பற்று மொத்தமாக ஆயிர ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அப்போது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி ஒரு லட்சத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு பணம் வந்திருக்கும் வங்கி அதாவது வங்கியில் ஒதுக்கீடில் அப்போது ஒதுக்கீட்டில் பாருங்கள் வங்கி கணக்கு பற்று வங்கி கணக்கு பற்றில் ஒரு லட்சத்தி வந்திருக்கு அதில் ஆக்சுவலி ஒதுக்கீட்டுக்கு வர வேண்டியது ஒதுக்கீட்டுக்கு வர வேண்டியது ஒரு நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கில் ஒரு ஐம்பதாயிரம் அழைப்பு முன்பணமாக கிடச்சது ஐநூறு பங்குக்கு மூன்றுரூவா வச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்திருக்கு இது பார்த்திங்க தான் நம்மளுக்கு இந்த கணக்குனுடைய முக்கியமான விஷயமே அதுதான் அதாவது அழைப்பு முன்பணம் வங்கி கணக்கு பற்று நம்ம சதரம எழும வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவுன்னு இப்படி எழுதிருவோம் இப்போ அதாவது ஒதுக்கீடு பணம் வந்து மூணு லட்சம் மூ முப்பதாயிரம் பங்குக்கு ஐந்துருவா வச்சு ஒரு லட்சம் ஐம்பதாயிரரூபா பெறணும் அப்போது அது இல்லாமல் ஐநூறு பங்குக்கு அழைப்பு பணத்தை சேர்த்தி கட்டிட்டார் அதாவது மூணுரூவா வச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா ஒருத்தர் கட்டிட்டாரு மொத்தம் நம்மளுக்கு கிடைச்சது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐநூறு வங்கி கணக்கு பற்றில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொண்ணாயிரத்தி ஐநூறு அப்புறம் நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அது இல்லாமல் என்னவும் இருக்குது அதாவது அழைப்பு முன்பணமும் இருக்குது அவர் ஆயிரத்தி ஐநூறு அதான் வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு வரவு அழைப்பு முன்பண கணக்கு வரவு இது கவனிக்க வேண்டியது அடுத்தது அடுத்து நம்ம வந்து அழைப்பு பணத்தை பெற வேண்டியது அப்புறம் பெற்றது போடலாம் அழைப்பு பணம் அழைப்பு பணம் பெறும்பொழுது நம்மளுக்கு என்ன என்ட்ரி போடுவோம் நேர்மி பங்கு முதல் அழைப்பு கணக்கு பற்று நேர்மி பங்கு முதல் கணக்கு வரவு நேர்மி பங்கு முதல் அழைப்பு கணக்கு பற்று நேர்மி பங்கு முதல் கணக்கு வரவு அதாவது முப்பதாயிரம் பங்குக்கு அழைப்பு பணம் வந்து மூன்று ரூபா வச்சு தொண்ணூறுவாயிரம் தொண்ணூறாயிரரூவா பெற வேண்டியது தொண்ணூறாயிரரூவா பெற வேண்டியது எழுதிடலாம் நேர்மை பங்கு முதல் அழைப்பு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு முப்பதாயிரம் பங்குக்கு மூன்றுரூவா வச்சு தொண்ணூறுவாயூவா தொண்ணூறாயிரரூவா பற்றுலையும் தொண்ணூறாயிரூவா வரவுலேயும் எழுதிரலாம் இது பெற வேண்டியது இனி பெறணும் பொழுது ஆக்சுவலி நம்ம தொண்ணூறாயிரரூவா கிடைக்கணும் தொண்ணூறாயிரூவா நமக்கு வந்திருக்கணும் தொண்ணூறாயிரரூவா நம்ம கேட்டிருக்கோம் தொண்ணூறுூவாய் பெறணும் ஆனால் ஏற்கனவே ஒருத்தர் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டிட்டார் ஆயிரத்தி ஐநூறுரூவா கெட்டிட்டார் அப்போது ஜீரோ ஜீரோ இங்கே பத்தில் அஞ்சு போனால் அஞ்சு இங்கே ஒம்போதில் ஒன்று போனால் எட்டு இங்கே எட்டு எண்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் கெட்டுவாங்க ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் ஆயிரத்தி ஐநூறுவா கட்டிட்டார் நம்ம தொண்ணூறாயிரூவா கேட்டிருக்கோம் அழைப்பு முதல் அழைப்பில் மூணுரூவா வச்சு முப்பதாயிரம் பங்குக்கு கேட்கும்போது ஃபுல்லாக கேட்கணும் வாங்கும்போது தொண்ணூறாயிரத்துலேருந்து ஏற்கனவே ஒதுக்கீட்டில் சேர்த்தி வாங்கிட்டோம் முத அதாவது அழைப்பு முன்பணமாக பெற்றுட்டோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா அதை கழித்தா நம்மளுக்கு வங்கியில் கிடைச்சது வந்துட்டு எண்பத்தி ஐநூறுரூவா தான் கிடச்சிருக்கு வங்கி கணக்கு பற்று வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் அழைப்பு கணக்கு வரவு வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் அழைப்பு கணக்கு வரவு அதாவது நம்மளுக்கு முதல் அழைப்பில் நேர்மை பங்கு முதல் அழைப்பில் நம்ம சொன்னோம் தொண்ணூறாயிரூவா வரணும் அதில் எண்பத்தெட்டாயிரத்து ஐநூறுரூவா மட்டும் தான் கெட்டுவாங்க ஏற்கனவே முன்பணமாக அழைப்பு முன்பணமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கி வச்சுருந்தோம் அதை இங்கே சரி கட்டிடலாம் அப்போ எண்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுபா பணம் கிடைச்சிருக்கும் அழைப்பு முன்பணம் ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒதுக்கீட்டோடு சேர்த்து வாங்கியிருந்தோம் மொத்தமாக நம்மளுக்கு வர வேண்டியது நேர்மை பங்கு முதல் அழைப்பில் தொண்ணூறாயிரரூவா இதுதான் அழைப்பு பணம் பெற்றது மற்றும் அழைப்பு முன்பணம் சரி கட்டப்பட்டது அழைப்பு முன் அழைப்பு முன் அழைப்பு பணத்தை பெறவும் செஞ்சுட்டோம் அழைப்பு முன்பணத்தை சரிக்கட்டவும் செஞ்சிட்டோம் இதுதான் அழைப்பு முன்பணத்திற்கான என்ட்ரி